ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் தெரியாது. சொல்கிறது கேளுங்க, ஆபிரகாம் எங்கே போனார், எங்கே போனார் ஆபிரகாம், ஆபிரகாம் எங்கெங்கே போகிறாருன்னு அவங்க மனைவி கிட்ட, அவங்க மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவன் வேலைக்காரர் என்ன சொல்லியிருப்பான், ஒரு நாள்னா பரவாயில்ல சார், போய்கொண்டே இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, ஏப்ரஹாம் வெண்ட் நாட் நோயிங் வேர் ஹி வாஸ் கோயிங். அவருக்கே எங்கே போகிறேன்னு தெரியலையா. அப்போ எப்படி சார், இப்போ எங்கே போகிறோம் நாளைக்கு, ஏ சும்மா வாடா அப்படின்னா, அந்த விசுவாசமாக அந்த வேலைக்காரங்க எப்படி தான் அந்த ஆல்பினாவில் போனாங்களோ, அவங்களாம் தனியாக உட்காந்து பேசியிருப்பாங்க, ஒட்டகம்லாம் சாப்பாடெலாம் போட்டு உட்காந்து, தலைவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, போகிறோம் போகிறோம்னு போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியல, அவரு கூட்டு எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம தலையெழுத்து அவர் பின்னால் போகிறோம், யோசித்து பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறார், அவர் எங்கே போகிறோம் அவருக்கே தெரியல, ஆனால் ஆவியில் வழி நடத்துகிறார் ஆண்டவர், அந்த இடத்துக்கு போகிறோம் ஆனால் கொண்டு போயிடுறாரு. ஆனால் இன்றைக்கி தெரியாது உங்களுக்கு, இன்றைக்கி நீங்கள் வந்து சாதாரண ஆளாக நினைக்காது. உங்கள் மகனை, உங்கள் மகனை வந்து முன்குறிச்சிட்டார், அவர் எங்கே தூக்கி வைக்கணும், எந்த லெவலில் வைக்கணும் எல்லாம். நம்ம வந்து இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். என்னம்மா, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கணும். இன்றைக்கி காசு இல்லை, ஆனால் நம்ம என்ன சொல்லணும், எனக்கு எல்லாம் இருக்குது, கத்தர் எனக்கு போதுமானவர், நான் பணக்காரன் சொல்லணும். ஆமாம், ஐயோ எவ்வளோ நாளும் நான் பிச்சைக்காரன் ஆகிறேன் அப்படி பேசக்கூடாது. உங்கள் வாயில் வந்து பிச்சைக்காரனானு சொல்லிட்ட உடனே சாத்தான் என்ன பண்ணுமா, அதுவும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லி இரண்டு பேர் அக்ரி பண்ண அது நடந்துடும். இதை முஸ்லீம்ஸ் நம்புகிறாங்க, அதனால தான் அவங்க கேர்ஃபுல்லாக நிற்க, நண்பர் தான் கேட்குறேன் வாய் வார்த்தை, ஏன்னா அவங்களுக்கு பின்னால் சாத்தான் நிற்குமா, நீ சொல்கிற துர்வார்த்தைக்கு அது ஆமேன்னு சொல்லி ரெண்டு பேர் அக்ரி பண்ணவனும் உன் ஜோலி முடிஞ்சிச்சு. அதனால தான் உங்கள் வாய் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சர்ச்சில் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு மண்டே டு சாட்டர்டே ஃபுல் தலைகீழ பேசணுன்னா, காற்று அடித்து சைக்கிளில் காற்றெல்லாம் அடித்து ஞாயிற்றுக்கிழமை அடித்து மண்டேலேருந்து சாட்டர்டே டியூப்பு கீஞ்சி போய் திருப்பி வந்து இப்படியா கதை இருக்கும். இல்லை சார், நம்ம வாய் ஃபஸ்ட்டு மாறணும், வாய் மாறணும். இது ரகசியம், இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் ஜாலியாக பேசுகிறனால சிரிச்சிங்க, ஆனால் பாயிண்ட்டை பிடிச்சிங்க, சிரிச்சிட்டே போயிடாதுங்க. அப்புறம் இது என்னமோ காமெடியன் வந்தால் நினச்சிக்குவாங்க, நான் காமெடியன் கிடையாது, ஆனால் சந்தோஷமாக ஆண்டர் வச்சுக்கிறார். வாயை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, பரிசுத்தமான ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வேற, ஆனால் உங்கள் வாய் வேறு மாதிரி இருக்கலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அப்படியா, நீங்கள் பயங்கரமான நீதிமானாக இருக்கலாம் சிஸ்டர், ஆனால் உங்கள் வாய் மட்டும் இன்னும் அது ஒன்றுமே தெரியாமல் அது பழைய மாதிரி இருக்கும். அப்போ நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், முன்னேற்றம் ஆகாது. இதுக்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா, நம்ம குழுக்கள் போட்டு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த ஆசாரியர் போவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி. அவங்க நீதிமானாக இருந்தால் தான் செய்ய முடியும், பைபிள் இருக்குது படிங்க. அப்போது யார் உள்ளே போகிறதுன்னு போட்டால் சகரியா மேலே வந்துருது. சகரியா யார், ஒரு பரிசுத்தவான், நீதிமான், நீதிமான். குல்கல் போட்டு அவன் பேரில் வருதுன்னா கடவுள் வந்து அவன் நல்ல பரிசுத்தவான்னு தெரிஞ்சதால வருது. அந்த ஆள் தப்பான மனுஷங்க, நல்ல மனுஷன். ஆனால் அவனுக்கு இந்த கதையை கேளுங்க, பைபிளில் இருக்க நடந்த காரியத்தை கேட்க போல இதில் புரிஞ்சுக்கணும் கருத்து. இவருக்கும் மனைவிக்கும் ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க, ரொம்ப இங்கே ஜெபம் தான், 1000 hours ப்ரேயர். இப்போ நீங்கள் பண்ணுறங்க அந்த ஜெபத்தை ஆண்டர் கேட்பாரா, கண்டிப்பாக கேட்க போகிறாரு. கேட்கறதுக்கு முன்னாலே கேட்டால் மாதிரி நம்ம நடிக்கிற மாதிரி நம்ம நடைமுறையிலே செய்யணும். இவர் என்ன பண்ணார், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறாரு. அங்கே உள்ளே போயிட்டாரு, அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்குது, உள்ளே போயிட்டா யாருக்கு தெரியாது, பரிசுத்த மகா உன்னத பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே தேவ தூதன் வர்றாரு, வந்து சக்கரியாவே ஆண்டர் அனுப்பிச்சிருக்காரு, என்ன உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள், குதிச்சிருக்கணும், அலேலியா ஸ்தோத்திரம், ஆண்டர் ஜெபம் இருமை ஜெபம் பண்ணுவானா, வாட் மேட்ரு முஞ்சிச்சு வந்துட போதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அது எப்படி ஆகும், இது எங்களுக்கு வயசாகிச்சே எங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி இவர் கிளாஸ் எடுத்து அந்த மனுஷனை கெடுத்துட்டு இருப்பார். அப்புறம் அவன் பரலோகத்தில் போனால் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கிடுவார் அந்த தூதனை. அந்த தூதன் பார்த்தாரு, நமக்கு டைம் இல்லை போனோம், இந்த ஆள் பேசுகிற மாதிரி புரிகிற மாதிரி இல்லை, நல்ல மனுஷன், இந்த ஆள் பேச்சை கேட்டிருந்தால் என் விசுவாசம் போயிடும். ஃபஸ்ட்டு அவன் வாயை என்ன போகிற ஜிப் வச்சு மூடுறான்னு ஊமையாக்கிட்டார். நல்லா இருந்த மனுஷன் வெளியே வரான், பப்ப பப்ப பப்பன்றாரு,
ஆனால் சொல்லிட்டாங்க, குழந்த பிறந்து பேரெல்லாம் எழுதி நீ சொல்லு ஜான்னு, அப்போ வாய் சரியாயிடும். நல்லா கேளுங்க லேடிஸ் எல்லாருமே கேளுங்க. அப்போ நம்ம சக்கரியா பரிசுத்தமான சக்கரியாவுக்கு வாய் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, என்ன போட்டாங்க அவருக்கு? ஜிப்பு போட்டு மூடியாச்சு, பேசவே பேசாத. தயவுசெய்து பைபிள் ஒரு வசனம் நான் பிரசங்கம் பண்ண இப்போ மறந்துட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வசனம் வந்துச்சு, நீ சும்மா இருப்பதே நலம். நிறையா பேர் சிரிப்பாங்க அந்த வசனம், அது நல்ல வசனம். அது எங்கே இருக்குன்னு எனக்கு இப்போ மறதி ஆயிடுச்சு, அது எழுதி வைக்கல. நம்ம தமிழில் ஜனங்கள்கிட்ட சொன்னால் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. நீ சும்மா இருப்பதே தமிழில் இருக்குதுமா, நுணலும் தன் வாயால் தெரியுதா? நீதிமொழிகள் 32 இருக்குது, பார்த்துங்களா? நீங்கள் அது வாசித்துங்களா என்னைக்காச்சும்? அதை பார்க்காது, நீதிமொழிகள் 32 கிடையாது, அது நீதிமொழிகள் கிடையாது. நம்ம ஊர் நம்ம சின்ன வயசில் படித்தோம் திருக்குறள் மாதிரி, அதில் வரும்ல நுணலும் தன் அந்த வாய் இருக்குது. ஜேம்ஸ்ல என்ன சொல்றது, வாய் வந்து ஒரு பெரிய தீ மாதிரி, அது கலாட பண்ணுற வாய்ப்பு. ஸோ இவர் என்ன பண்ணுறார், வாயை ஜிப் போட்டு வச்சிட்டார். சரி, இவருக்கு ஏன் ஜிப்பு போட்டு வாயை ஊமியாக கடை அப்படின்ட்டாங்க? பனிஷ்மெண்ட் கிடையாது, ஏன்னா உன் வாய் மாறாது. நீ நீதிமான், நீ நல்ல மனுஷன், ஆனால் வாய் மட்டும் சரியில்லை. அது என்ன பண்ணுறது, ஃபெனைல் போட்டு கழுவுனா கூட சரியாகாது, சிலவங்க வாய் மாறாது. ஒன்று முடிச்சு, குழந்தை பிறந்தவன திறந்து விட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வாயை விட்டோன்னு வச்சுக்கோ, நீ பேசி பேசி பாவம் அபாஷன் ஆகிருக்கும் குழந்தைக்கு. இதுதான் என்னுடைய எளிமையான வெளிப்பாடு. அதுக்கு தான் இந்த ஆள் வாயை போட்டு முடியாச்சு, பேசி பேசி நல்லதை கெடுத்துருப்பான், உன் வாயாலேயே உன் ஆசீர்வாதத்தை கெடுத்துருவேன். ஜீவனும் தேவதூதரே போய் நீ வந்து கலாடா பண்ணிட்டுக்கிற, நீ உட்கார வச்சு அது எப்படி ஆகும்? அப்போ என்னத்துக்கு நான் ஜெபம் பண்ணேன், 1000 ஹவர்ஸ் ப்ரே பண்ணிட்டு இப்போ நான் வந்து நல்ல செய்தி கொண்டு வந்து அது எப்படி ஆகும்னு கேட்டால், அப்போ ஜெபம் என்ன பண்ண, நீ ஒரு கொட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பரலோகத்தில் போன வெளிப்பாடு. நீ இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ண, உனக்கு ஆன்சர் வந்த பிறகு அது எப்படி ஆகும்னு திருப்பி கேட்டேன், அது என்ன நியாயம்? அது கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். அப்போனா விசுவாசம் இல்லை, ஆனால் சும்மா ஜெபம் பண்ணு, அது கிடைக்குதோ கிடைக்கலோ ஜெபம் பண்ணு. அப்படி இருக்கக்கூடாது, ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம். ஏன் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் சும்மா இருப்பார்? அவர் நான் சோம்பேறியா இல்லை கிழவனா மறதி மாணிக்கமா ஞாபகப்படுத்தணும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் கரெக்டாகலாம் செய்வார். அதனால் என்ன பண்ணும், ஆண்டவரே தேங்க்யூ, நீர் தூர் கழிப்பிட போறீர், நீ உன் வேலையில் கரெக்டாக செய்வீர். என்ன என்ன செய்வார் அவர்? சாதாரணம் இல்லை, நீ அசாதாரணமான காரியம் செய்ய போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, அவ்வளோதான், தேங்க் பண்ணிட்டு போனோம். ஐயோ ஆண்டவரே நீ எப்போ கொடுத்த ஆண்டவர், நானும் ஒரு மாசமா ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன். அதெல்லாம் அது பைபிள் ஜெபம் கிடையாது. நம்ம ஜெபம் வந்து சந்தோஷமாக நன்றி சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். தேங்க்யூ, ஒரு வாட்டி சொல்லியாச்சு அப்பா பார்த்துக்குவார், தேங்க்யூ லார்ட் சொல்ல போல் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்.